ஈஸ்வரா, நல்ல பிள்ளைங்க. வா, முட்டை போட்டிருக்கீங்களா? உங்களோட முட்டையை உடைச்சி குடிக்காட்டி என் புள்ள அரவிந்தனுக்கு பொழுதே போகாது. ஆ, ரமணி, அந்த பசுமாடுங்களை பிடிச்சி கட்டேன். ஆ, என்ன விஷயம்? இன்னைக்கு காலையிலேயே வந்துட்டீங்க? கடவுளோட அருளால ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். என்ன? கல்யாணத்தை பத்தி. யாருக்கு? யாருக்கா? அரவிந்தனுக்கு தான். நல்லதா போச்சு, பண்ணிடலாம். அவன் எங்க? தலைகீழ நிக்கிறான். உனக்காக அங்கங்க தேடி ஒரு ஜாதகத்தை கொண்டு வந்திருக்கேன். இனிமே நீ இப்படி தலைகீழ நிக்க வேண்டாம் அரவிந்தா. அந்த பொண்ணுக்கு அப்பா இல்ல. விசாரிச்சீங்களா? ஆ, நல்லா விசாரிச்சிட்டேன். அப்பா இல்லாம பொண்ணு எங்க இருந்து வரும்? அப்பா இருந்தாரு, இறந்து போயிட்டாரு. ஐயோ பாவம். நீ நினைக்கிற மாதிரி அவங்க மோசமான நிலையில இல்ல. யாரு? அந்த பொண்ணோட வீடு. நான் பாவம்னு சொன்னது ஏதோ ஒரு பொண்ண பத்தி இல்ல. பின்ன நடக்காத ஒரு காரியத்துக்காக இப்படி அலைஞ்சிட்டு இருக்கீங்களே, உங்களை தான் சொன்னேன். நடக்காத காரியமா? உன் வயசு எவ்வளவுன்னு தெரியுமா? அதுவா? 18 வயசாயி ஒரு 12 வருஷம் இருக்கும். அதனாலதான் சொன்னேன். இனி இந்த வீட்டுல ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னா அது உன்னோட கல்யாணம் தானே அரவிந்தா? இல்ல, எனக்கு முன்னாடி தங்கச்சி ரமணி இருக்கா, தெரியும்ல? ரமணிய விட உஷா வயசுல சின்னவ. அவ இஷ்டப்பட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு குழந்தை குட்டின்னு சந்தோஷமா இருக்கா. ஆனா ரமணிக்கு ஜாதகம், நட்சத்திரம், செவ்வா, புதன்னு தள்ளி போய்கிட்டே இருக்கு. இப்ப நடக்க வேண்டிய நல்ல காரியம் ரமணியோட கல்யாணம் தான். நமக்கு கல்யாணம் ஆகலையேன்னு அவ வருத்தப்படுறது எனக்கு நல்லா தெரியும். அவ ஒருத்தன் கூட சந்தோஷமா வாடுறத பார்க்காம எனக்கு ஒரு பொண்ணு வேணாம், மண்ணு வேணாம். கல்யாணம் ஆகலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டு நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு பாருங்க. தரகரே, காலையில சீக்கிரம் எழுந்துருங்க. எழுந்து அதுக்கப்புறம் காலை கடனெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு நாட்டு முட்டை, அதை வேக வைக்க கூட வேண்டாம், இதோ இப்படி உடைச்சு மடக்குன்னு ஒரே முழுங்கு முழுங்கிடுங்க. அதுக்கப்புறமா இந்த வீட்டை சுத்தி ஒரு 12 சுத்து நல்லா வேகமா ஓடணும். இதோ இப்படிதான். இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது. அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும். எங்க வசதிக்கு ஏத்த மாதிரி ஒரு வரனை கொண்டு வாங்க. அதை விட்டுட்டு அங்க ஒரு பொண்ணு இருக்கா, இங்க ஒரு ஆன்டி இருக்குன்னு தயவு செஞ்சு இந்த பக்கம் வந்துடாதீங்க. மண்டையில ஏறிச்சுல்ல போங்க. நான் கேக்குறேன், தப்ப நினைக்காத அரவிந்தா. இன்னொரு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், எனக்கு வேற வழி தெரியல. நீ தான் எப்படியாவது காப்பாத்தணும். இங்க பாரு கணேசா, நம்ம நிலைமை இப்ப முன்னாடி மாதிரி இல்ல. அரிசி மூட்டையை தூக்கிட்டு போய் சப்ளை ஆபீஸ்ல கொடுத்தாலும் அன்னைக்கு இந்த பேக் ஃபுல்லா பணம் இருந்தது. இப்பெல்லாம் ரேஷன் கடைக்கு யாரும் வரதில்ல, காலியா இருக்கு. இங்க பாத்தியா என் பேக, அதுவும் காலியா இருக்கு. எனக்கு தெரியும் அரவிந்தா, ஆனா என் நிலைமை அப்படி. ஏதாவது ஒண்ணு செஞ்சு நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுத்தா போதும், நான் உனக்கு சீக்கிரமா கொடுத்துறேன். இப்ப மணி 10 ஆகுது, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிளேடு வட்டிக்காரங்க ஆட்டோவை தூக்கிட்டு போயிடுவாங்க. இங்க பாரு, அரிசி பருப்பு எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. 2 நாள்ல நீ திரும்ப தரலன்னு வச்சுக்க, நான் சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு என்ன பத்தி தெரியாத அரவிந்தா, பிளேடுக்கு பயந்துதான் நான் உன்கிட்ட கேக்குறேன். உனக்கே தெரியும் அவன் எவ்வளவு கோவக்காரன். இதோ இந்த ஆட்டோனாலதான் நான் என் குடும்பத்தையே ஓடிட்டு இருக்கேன். இதையும் எடுத்துட்டு போயிட்டான்னா நான் என்ன செய்வேன்? இந்தா சீக்கிரம் கொண்டு போய் கூட கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்ரா, வரட்டுமா? வந்துட்டாரு கடை ஓனரு. ஏண்டா என்னைக்காவது ஒரு நாள் உன் கையால இந்த கடையை திறக்கணுங்கிற என் ஆசை நிறைவேறாதுல்ல? ஹலா, அது ஒரு பெரிய சோகக்கதை அரவிந்தா. ஓ, ஒரு அரை மணி நேரம் செலவு பண்ணி உன் கதையை வேற நான் இப்ப கேட்கணுமா? இல்ல, கதை இல்ல, நிஜம். அந்த பாக்கியத்துக்கிட்டையும் மனோரமாட்டையும் பணம் வாங்க போனா அவங்க தரல. நீ இனிமே யாருக்கும் கடனே கொடுக்காத, இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு நான் போய் வாங்கணுமா? போப்பா. ஹலோ மாஸ்டர், நம்ம கடைக்கு ஒரு டீயும் பாலையும் அனுப்புங்க. ஏண்டா கோபி, அரவிந்தன் கிடைக்க ஒரு டீ ஒரு பால். அரவிந்த் ஒரு பால் குடிக்கிற குழந்தை. இவன் குடிச்ச பாலை கணக்கெடுத்திருந்தா இந்நேரத்துக்கெல்லாம் இவன் வெள்ளையா இருக்கணும். பாலை குடிச்சா வெள்ளையாயிடுவாங்களா? என்னடா பேசுற? பாலை குடிச்சா வெள்ளையாக மாட்டாங்க. ஆஹா, என்ன தத்துவம்! இவனை ஒயிட் வாஷ் தான் பண்ணணும்.
சப்ளை ஆபீஸ் வரைக்கும் கொஞ்சம் போகணும். ஏதோ ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வந்திருக்கான். என்ன ஸ்பெஷல்? எந்த கடையிலும் கொடுக்காத கடை நீ கொடுக்கறலாம், அதான் ஸ்பெஷல். அரவிந்தா போலாமா? போலாமாவா? நான் உனக்காக தான் இவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கேன். டேய், கடையும் வாயும் திறந்துட்டு உட்காந்துட்டு இருக்காத. வாயை திறக்காம எப்படி வியாபாரம் பண்றது? வேணா கடையை மூடட்டுமா? பழைய டிக்கெட்லாம் வருது. இதத்தான் சொன்னியா? நான் ஏதோ புளி மூட்டை இறங்குதுன்னு நினைச்சேன். அது இறங்கினா லாபமாச்சே. இவர் இறங்குறது நினைச்சுதான் பயமா இருக்கு. ஏன்னா நஷ்டமாச்சே. அந்த ஆண்டை வந்து அரவிந்தனை காப்பாத்தணும். அந்த ரொம்ப பாவம்டா. இவனால நஷ்டம் ஆனாலும் மாமேன்னு சொல்லிக்க அரவிந்தனுக்கு இவன் ஒருத்தன் தான் இருக்கான். என்ன போய் கேக்குறீங்க? எந்த குடும்பமும் இல்லாத எனக்கு என்ன விசேஷம் இருக்க போகுது? நீங்களே சொல்லுங்க. வாங்க கடைக்கு வந்து ஒரு முத்தம் குடுக்கற மாதிரி டீயை குடிச்சிட்டு போங்க. எனக்கு வேண்டாயா? இப்பதான் குடிச்சிட்டு வரேன். நான் வீட்டுக்கு போய் எல்லாரையும் பாத்துட்டு வரேன். வரட்டுமா? வாங்க வாங்க. எவ்வளவு நாளாச்சு பாத்து? இப்பதான் உங்களை பத்தி நான் ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தேன். என்ன பார்த்த உடனே சொல்றேன். இல்ல அரவிந்தேங்க எனக்கு தெரியும். அப்புறம் குமரா, இதெல்லாம் அரவிந்த துணிக்கடையில எதுவும் வேணாமா? பெருசு நல்ல வேலை ஞாபகப்படுத்தின. அந்த பெரிய ஜெரிய போட்ட வேட்டி எடுத்து வை. அரவிந்தன் போன ஜென்மத்துல பெரிய பாவம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பஸ்ஸ விட்டு இறங்கினதான் செட்டியாரில இருந்து வாங்கிட்டு வந்தேன். அப்போ வேலை என்ன தெரியுமா? கையில இருக்கிற பணத்தை எல்லாம் அவங்கிட்ட குடுத்துட்டு வந்துட்டீங்களா? நான் என் கையில இருக்கிற பணத்தை போட்டு வாங்கிட்டு வர்றேன். ஆனா அரவிந்தன் தான் குடுக்கறான்னு எல்லாரும் சொல்றாங்க. காரணம், அவன் கடைக்கு பக்கத்துல இருக்குல்ல. ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ காப்பாத்துங்க, ஐயோ 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 காப்பாத்துங்க, ஐயோ ஐயோ காப்பாத்துங்க. நில்லு, ஓடாத அண்ணாச்சி. நீ இப்படி போடா. இப்படிதான் அண்ணாச்சியோட ஸ்மெல் வருது. உங்ககிட்ட ஒரு பிசினஸ் பேசலாம் தான் உங்களை துரத்திட்டு வந்தோம். திருட மாதிரியா இருக்கு. நாங்க உங்ககிட்ட வேற விஷயமா பேசலாம் தான் வந்தோம். வட்டி வட்டி வட்டிக்கு காசு. வட்டிக்கு வந்த குட்டி லகேஜ நான் வச்சுக்கிட்டுமா? என்ன தூங்க டயர்டா இருக்கு சாமி. என் கண்டிஷன் சொல்றேன், நீங்க எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் குடுக்கறேன். ஆனா நீங்க பிசினஸ் பண்ண ஏதாவது கடைகிட்ட இருக்கா? நான் சொந்தமா ஒரு ரேஷன் கடை வச்சிருக்கேன். அது கவர்மெண்டாச்சே. ஆனா அதோட லைசென்ஸ் என்கிட்ட இருக்கே. அது போதும். என்னது அந்த கடையா? டேய், எதுக்கும் உதவாதவனே, உன் கருணாக்க கொஞ்சம் மூடிக்கிட்டு எதையும் புரிஞ்சிக்காம குறுக்க குறுக்க பேசிக்கிட்டு இருக்காத. ரெண்டு ஸ்டாம்ப் பேப்பர், ரெண்டு பிளாங்க் செக், கையெழுத்து போட்டு கொடுத்துரு. அப்புறம் உனக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள் பேர் ஒரு ஆள் பேர் சொல்லு. உங்களுக்கும் எனக்கும் தெரிஞ்ச இருக்காரு, ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தெரியுமா? ரஜினிகாந்துக்கு ஒண்ணு தெரியுமா? அத அவர்கிட்ட தான் கேட்கணும். அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, கூலி இருக்கு.
இந்த காசு உங்களுக்கு கொடுத்து தான் நான் பேங்க் மாதிரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்கள ஏமாத்தலாமா? நீங்க பெரிய ஆளு கரெக்ட்டாமி. நான் ஒண்ணு விட ஹைட்ல கம்மி தான். இல்ல இல்ல ஹைட் சொல்லல, உங்க பெரிய மனச பத்தி சொல்றேன். ஆமா, எவ்வளவு வேணும்? 20,000. மொத்தமா கேளு. இல்ல ஒரு 25,000 கொடுக்கறேன். என்ன சரி கலெக்ஷன் குறுவேன். நீ 100 நாளைக்குள்ள இந்த அக்கவுண்ட க்ளோஸ் பண்ணா நீ எவ்வளவு கட்டணம் கொடுக்கற? அப்படினா இனிமே எனக்கு இது மட்டும் தான் வேலை. சரி காசு இந்த கொண்டு வரேன். கடலுல கர போனோரே, ஆனா அப்பனோட போனோரே, போய் வரம்பு என்று கொண்டு வரும். போய் போய் கை நிறைய காசு கொண்டு வரும். சரி வா. ஏ நிலுப்பா, நானும் வரேன். எனக்கு கள்ள நோட் அடிக்கலாம் நேரமே இல்ல. இந்த கடையை பாத்துக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கு. இது ஒரிஜினல் நோட் தான். இதோ இங்க பாருங்க, இந்த பக்கம் புடிச்சுக்கங்க, இத மடிங்க, இத மடிச்சு காந்தியோட தலைய சென்டர்ல புடிங்க. புடிச்சுக்கிட்டு டேய் அந்த கல்ல எடுறா கூட. இந்த கல்ல எடுத்து காந்தியோட கண்ணாடியில ஓங்கி அடிங்க. இப்ப பாப்போம். ஆ, இது ஒரிஜினல் தான். காந்தியோட கண்ணாடி உடையலையே? ஆமா உடையல. அப்ப டூப்ளிகேட் உடைஞ்சிருமா? டூப்ளிகேட்னா சுக்கு நூறா உடைஞ்சிரும். இது ரெண்டு நாளைக்கு சேர்த்து வச்சுக்கங்க. டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? ஓகே. இது ஒரிஜினல். இதுவும் ஒரிஜினல் தான். ஓகே சரி. நல்லபடியா போயிட்டு வாங்க. அரவிந்தா, நீ பெரிய அறிவாளி ஆயிட்ட. புது புது கண்டுபிடிப்பா கண்டுபிடிச்சிட்டு இருக்க. சரி கருப்பு சாமி. அரவிந்தா, டேய் எல்லாத்தையும் உறிஞ்சி உறிஞ்சி தொப்பிக்கிட்டு இருக்க. மண்ணெண்ணெய் என்ன விலை தெரியுமா? நான் என்ன குடிக்கவா செஞ்சேன், வாய கொப்புளிச்ச, அதுக்கு இவ்வளவு கத்து கத்துற? இங்க பாரு, இந்த அரசாங்கத்துல வேலை செய்யறவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருக்கு. காரு, வீடு, ஏன் கல்யாணத்துக்கு கூட லோன் குடுக்கறாங்களாம். ஆனா ரேஷன் கடையில வேலை பாக்குறவங்க மட்டும் இந்த மண்ணெண்ணெயில வாய கொப்புளிக்க கூட உரிமை இல்லைன்னா இதனை வன்மையா தண்டிக்கிறேன். ஏப்பா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டதுக்கு இவ்வளவு வார்த்தை பேசுறியே, கொஞ்சம் அடங்குடா. டேய் நீ மட்டும் வாங்கின கடனை கரெக்டா குடுக்கற. ஆனா உன்கிட்ட வாங்குறவங்க யாராவது திருப்பி குடுக்கறாங்களா? நீ ரொம்ப அநியாயத்துக்கு நல்லவனா இருக்க. இந்த பணம் இருக்கே, அது எல்லாருக்கிட்டையும் கைமாறி கைமாறி செல்றதுனால நம்ம பெரியவங்க அதுக்கு செல்போன்னு பேர் வச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் வாய மூடிக்கிட்டு போ. டேய் கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேரு. சப்ளை ஆபீஸுக்கு மட்டும் இல்ல, நம்ம ரமேஷை பார்த்து தங்கச்சிக்கு நகை வாங்குறத பத்தி பேசுறோம். நீ சரஸ்வதி மட்டும் இல்லை, என்னோட மகாலட்சுமி. 25ஆம் தேதி வந்த உடனே என்னோட நேரமே மாறிடும். மகனே அரவிந்தா, இந்த அரவிந்தா ஒண்ணும் லூஸ் இல்ல. கடன் கேட்கவும் மாட்டேன், கொடுக்கவும் மாட்டேன். உன்ன பத்தி எனக்கு தெரியாதா? நீ தங்கம். சோப்பு போடாத சோப்பு. உன்ன பத்தி எனக்கு தெரியும். இந்த கிழவிக்கு நீ கண்டிப்பா கொடுப்ப. இங்க பாரு, மேல கைய வச்சு பேசாத. எடக்கு முடக்க ஏதாவது ஆயிடுச்சுன்னா நான் வேற கல்யாணம் ஆகாத பையன். கடன் கொடுக்கலாம்ல பாவம். நீ அடிக்கடி சொல்லுவல எனக்கு கடவுள் கொடுப்பாருன்னு. ஒரு வழியா கொடுத்துட்டாரு சரஸ்வதி. நானும் பாக்குறேனே, என்கிட்ட காட்டு. ஓ என்ன நேரம், என்ன ஒரு அழகு. நான் இதை எல்லாருக்கும் கொண்டு போய் காட்ட போறேன்.